பார்த்துருக்குறாங்க. லைட்டை பற்றி ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். லைட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இம்போர்ட் பண்ணுறது தான். இது எதுவுமே இந்தியாவில் லைட்டை இது வரைக்கும் செஞ்ச கம்பெனி கிடையாது. இப்போ வர புது புது பிராண்ட்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிஎஸ்எம், ஜியா லைட்ஸு எல்லாமே வெளியிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே டீலர்ஷிப் மட்டும் தான் எடுக்கிறாங்க. அதனால் என்னென்னா லைட்ஸோட டிசைன்ஸ் வந்து 3 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு மாறிட்டே இருக்கும், பேரும் மாறிட்டே இருக்கும். அதிகபட்சம் இந்த பிஎஸ்எம், ஜியா, இன்னும் ஒரு சில பிராண்ட் இருக்குது அதை தவிர. ஓகேவா? ஸோ அதனால் எப்பயுமே நீங்கள் லைட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டை பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க. அது போல் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அது போல் டிசைன் லைட்டாக மாறினாலும் மாறி இருக்கும். ஓகேவா? எங்கள்கிட்ட இது போல் ஷார்ப் எல்லாம் கூட இருக்குது, கம்மி ப்ரைஸில் இருக்குது. கோப்ரோ போட்ட நல்ல எஃபெக்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதுக்கெலாம் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக நம்ம மயிலாடுதுறை பக்கத்தில் சீர்காய் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சீர்காயில் நம்ம சட்னாபுரத்தில் ஷோரூம் இருக்குது. ஸோ தயவுசெய்து நீங்கள் நேராக வராமல் இருந்தால் டோக்கன் மெம்பர்ஷிப் போகணும். மற்ற கடை மாரி கிடையாது. 3 வரைக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆன்லைன் ஆஸ் யூஸ்வல் மற்ற வெப்சைட்ஸ்லாம் எப்படி கொடுக்குறாங்க அதே போல் ஆஃப்லைன் சொல்கிறது நேராக ஷாப்பில் வந்து நீங்கள் ஐட்டமை வாங்கிட்டு போகிறது. இன்னொன்று ஹோல்சேல். இப்போ இதே ஒரு லைட்டை 4 பீஸாக வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு தனி ஹோல்சேல் ரேட் போட்டுருவாங்க. இது நம்ம மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது BizIndia. They wanna say my name, but they holding back. They wanna say they hate, but they know it's cap. I ain't play no games, I just do that's fact. And I don't feel no shame, it's a mood you lack. I go crazy, nah bitch I ain't lazy. Track after track, I work on this shit daily. Pass me the jack, right as fuel, got me hazy. About to unpack all these things I've been chasing. I've got visions in my head, like memories after death. To be a legend instead of something you can forget. So வாங்க அடுத்த ஒரு ப்ராடக்ட் பார்க்கலாம். அடுத்த ப்ராடக்ட் நேராக போகலாம் நம்ம. அண்ட் அது பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணுங்க. எஸ், கரெக்டாக சொன்னீங்க. NX தாங்க, நாட்டனோட பிராண்டு. NXல ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ப்ரைஸை ஓப்பனாக போட்டிருந்தாங்க. இது டைரெக்டாக NX ஆத்தரைஸ்டு வரல. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா NX டைரெக்டாக ஆத்தரைஸ்டு வரல. யாரே ஒருத்தவங்க டீலர்ஷிப் எடுத்திருந்தாங்க, அவங்க தான் ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ஓரளவு கூடவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். கேரண்டி கிடையாது. ஆத்தரைஸ்டாக கொடுக்குற வேறு விஷயம். ஆத்தரைஸ்டாக கொடுக்கவே மாட்டாங்க ஃபஸ்ட்டு NXக்காரவங்க, NLABSக்காரவங்களாம். ஸோ இந்த ரேட்டு நீங்கள் பார்த்துங்க. உங்களுக்கு இந்த ரேட்டில் கிடைச்சாலும் நல்லது தான். எங்கள்கிட்ட டைரெக்டாக வாங்குற மாதிரி தான் நீங்கள் எங்கள்கிட்டே வாங்கிக்கலாம். ஓரளவு இந்த ரேட்டோட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் எங்கள்கிட்ட வாங்கினீங்கன்னா. ஸோ மற்ற பிராண்டையும் NXயும் கம்பேர் பண்ணும்போது NXோட பெரிய விஷயம் என்னென்னா NX வந்து இந்தியன் சீரீஸ்லேயும் அண்டு இம்போர்ட் சீரீஸ் ரெண்டுத்துலேயும் இவங்க வந்து கம்பைனாக இவங்க டீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்களோட குவாலிட்டி ப்ரைஸ் வந்து மீடியம் ரேஞ்சில் குவாலிட்டி தரம் வேறு லெவலில் இருக்கும். அண்டு NX இல்லாத ஸ்டேஜ் கிடையாது. ஸோ இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஃப்ளாட் ரேட் தான். இதில் GST, பேக்கிங், சர்வீஸு, டெலிவரி சார்ஜஸ்லாம் ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ நண்பர்களே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு என்ன பிராண்டு, என்ன ஐட்டம் அப்படின்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? வாங்க. அடப்பாவி, இப்படி கொள்ள அடிக்கிறீங்களே அப்படின்னு நீங்களும் சொல்லுவீங்க, நானும் சொல்லலான்னு நினைக்கிறேன். ஒரு சப்வூஃபர் 1 லட்ச ரூபாவா? அப்போ மற்ற டிஜேக்கெல்லாம் நம்ம எப்படி வாங்குறது? மறுபடியும் உங்கள்கிட்ட அதே தான் சொல்லுவேன், இதில் மாற்றி நான் சொல்ல போகிறேன். உங்கள்கிட்ட பட்ஜெட் இருந்தது, ப்ரைஸு காசு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க. இல்ல கம்மி பட்ஜெட்ல பெஸ்டா எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா கண்டிப்பா பீஸ் இந்தியாவை தேடுவீங்க. ஏன்னா நீங்க புத்திசாலி. இந்த ப்ராடக்ட் சொல்லி முடிக்கிறத காட்டி அடுத்த ஒரு பிராண்டு டேய் நீங்கள்லாம் யாருடான்னு கேட்குற அளவுக்கு அடுத்த ஒரு பிராண்டு. இது பார்த்தீங்கன்னா பிஇ ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. இது கர்நாடகா, நம்ம பக்கத்தில் பெங்களூர்லேருந்து தான் இதோடது ஆஃபீஸ் இருக்குது. தேவங்கிரி அங்கே தான் இதோடது மெயின் பிரான்ச்சஸு எல்லாமே அங்கேருந்து தான் இதை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. நம்ம சவுத்துக்கு இவங்க சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. ரேட்டு மறுபடியும் இவங்களதும் கொஞ்சம் ஜாஸ்தி தான். Yes. எப்பா எவ்வளோக்கான பிராண்டு, எவ்வளோக்கான டிஜே பொருள், எதை தான் நம்ம வாங்கலாம் அப்படி ஒரு தலை வெடிக்குதுல. பயப்படாதீங்க, பீஸ் இந்தியா உங்கள் கூடவே இருக்குதுங்க. தரம், குவாலிட்டி, கேரண்டி, ஆஃபர், ரிவ்யூ, பீஸ் இந்தியா. நம்ம சேனலை ப்ரமோட் பண்ணுறதுக்குன்னு இல்லை, ஒரு 10 வீடியோ பாருங்கள். வரும் மொக்க இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு தீர்மானம் எடுக்காதீங்க நான் சும்மா வளர்றேன்னு. ஸோ ஃபைனலி லாஸ்ட்டில் க்யூபோட பிராண்டு நம்ம பேண்டு அப்படியே நம்ம கஸ்டமருக்கு அப்படியே சேல் பண்ணிவிட்டு நம்மளோட நண்பர்கள், நம்மளோட நண்பன் ஸ்பெஷலாக நம்மளோட பிரதர் ஜிதேந்திர பார்த்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏற்கனவே தெரியும் கியூபோர்டுது நிறையா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறேன். இவங்களும் பெரிய லெவலில் இவங்களோட ப்ராடக்டை கொடுத்துட்ருக்குறாங்க. சென்னையிலேயே இவங்களோட ஷோரூம் இருக்குது. ஏற்கனவே வீடியோ ஏர்லிஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நம்மளோட உதித் சார் அண்ட் ஜிதேந்தர் இவங்க எல்லாமே ப்ராடக்ட், அதனால் நான் நிறைய இதில் காமிக்கல. கியூபை பற்றி ரேட் ரீசனபிள் அண்டு ப்ராடக்ட்டு ரெகுலராகவே கிடைக்கிது. எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம்ஸும் இருக்குது, இந்தியன் ஐட்டம்ஸும் இவங்கள்ட்ட இருக்குது. அண்ட் சென்னையில் நம்மளுக்கு கிடைக்கிது. அண்டு இது போல் நிறைய பிராண்ட் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். டேரெக்டாகவே என்கிட்ட வாங்கினீங்கன்னா கொஞ்சம் இன்னும் சீப்பாக கிடைக்கும். அண்ட் இவங்கள்ட்டையும் வாங்குற மாதிரி தான் நீங்கள் இவங்கள்ட்டையும் வாங்கிக்கலாம். ஓகேவா, இதோடது நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன் பாருங்கள். ஸோ லாஸ்ட்லி நம்மளோட பிராண்டு எஸ்எஸ்இ. ஆமாங்க, ஷாம் ஸ்டேஜ் எஃபெக்ட் நம்மளோட ரொம்ப க்ளோஸ் நண்பர். இவர் எங்கே போனாலும் நல்லா ஒத்துழைப்பு கொடுப்பார், நல்ல ப்ரைஸஸ் கொடுப்பார், அண்டு எப்பயுமே எதிர்பார்ப்பார். அண்டு இவர்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லாமே இன்டீரியர் இஎஃப்எக்ஸ் விஎஃப்எக்ஸ்னு சொல்லுவாங்க மூவியில், அது எல்லாமே மிஷின்ஸாக இவர்கிட்ட இருக்குது. புகை மிஷின்னு, பபல்ஸ் மிஷின்ஸு, அண்டு உங்களுக்கு ஸ்மோக் மிஷின்ஸு, நிறைய ஐட்டம் இவர்கிட்ட இருக்குது. அண்ட் எல்லா எக்ஸ்போலையும் உங்கள் டீம் வந்துடும். ஸோ இது வேணுன்னா நீ கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இவங்களை பற்றி ஃபுல் வீடியோ ஆல்ரெடி டிஜே எக்ஸ்போ பற்றி போட்டிருக்கிறேன், அதை தனியாக பார்த்துங்க. இவங்களை பற்றி தனியாகவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே ஊற்றிட்டு போனால் ரொம்ப லாங்காயிரும். அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சின்ன சின்ன வீடியோ போகிறேன். ஏன்னா சென்னை ப்ரோ எக்ஸ்போவில் நிறைய வீடியோவே நான் எடுக்கலை. ஏன்னா எனக்கு அவ்வளோ ரேட்டை பார்த்தாலே 2,50,000, 1,50,000, 80,000 முதல்ல வாய போலக்கிற மாதிரி இருந்தது. அதனால் எனக்கு கடுப்பாயிட்டேன். அதனால் நிறையா எடுக்கலை. மறந்துடாதீங்க, நெக்ஸ்ட் வீக்கில் வர வாரத்தில் சீக்கிரமாக 25ஆம் தேதி, 26, 27 மும்பையில் சந்திக்க போகிறேங்க. வரவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ நான் இங்கே முடிக்க போகிறேன். தயவுசெய்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. மற்ற சேனல்ஸ்லாம் இருக்குது, அதுக்கும் ஆதரவு கொடுங்க. சேஃபாக இருங்க, சீக்கிரம் இருங்க. காட் பிளஸ் யூ அண்ட் bye-bye. Be a legend instead of something you can forget. I'm living up every breath. I'd rather lead than be led. I'll fill the seats as I spread with every word that I've said.